ஜெயிலர் இல்லையா? அவர் லீவ் போட்டிருக்கார் சார். கம் ஆன். துரோகம் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்டா? உண்மை சொல்ல என்னடா முறைக்கிற முட்டைக்கு யார் காரணம்? ஜெயிலன் தப்பிக்கிறதுக்கு யார் காரணம்?
Come on, tell me. நீங்க ஜெயில தப்பிக்கிறதுக்கு யார் காரணம் சொல்லு. சொல்ல மாட்டேன். நீங்க தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணவங்க ஜெயில இருக்கிறவங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்டா பொலிட்டீஷியன்ஸா? தெரியாது. மரியாதையா உண்மையை சொல்லு. இல்ல நீங்க ஜெயில தப்பிக்கிறதுக்கு காரணம் யாரு? உங்களுக்கு உதவி பண்ணுங்க. Come on, you bastard, come on! Now, please, relax. இவ உண்மைய சொல்றதுக்கு நோக்கு வேணும். நீங்க ஜெயிலிருந்து தப்பிச்சதுக்கு காரணம் யாரு? தெரியாது. நீங்க ஜெயிலிருந்து தப்பிச்சதுக்கு காரணம் யாரு? தெரியாது. 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 காரணம் யாரு? தெரியாது. நீங்க ஜெயிலிருந்து தப்பிச்சதுக்கு காரணம் யாரு? தெரியாது. சொல்றேன் பிரதாப், காரணம் யாரு? தெரியாது. Come on, tell me, காரணம் யாரு? தெரியாது. 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 ஓகே. நீங்க ஜெயிலிருந்து தப்பிச்சதுக்கு காரணம் யாரு? Come on. தெரியாது. மானம் போயிடியா? சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம நாட்டில் இது வரைக்கும் சென்ட்ரல் ஜெயில யாரும் பிளாஸ்ட் பண்ணதில்லை. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நம்ம அரசாங்கத்திலேயே நடந்திருக்கியா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதோ முதல்ல சொல்லி தொலைங்க. ஏதோ நடக்க கூடாது நடந்துருச்சு. அதுக்காக அதை யார் பண்ணாங்களோ அவங்கள திட்டத்தை விட்டுட்டு மொத்த டிபார்ட்மெண்டையும் திட்டுறது தப்பு. அப்படின்னா, do you mean to say it's the negligence of our jail security? Of course. ராத்திரி 9 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் வாயில விசில வச்சுக்கிட்டு பாரா உஷார் பாரா உஷார்னு வாய் வலிக்க கத்துனா மட்டும் பத்தாது. ஒழுங்கா கண்ணுல எண்ணெய விட்டுக்கிட்டு ஜாக்கிரதையா யார் வராங்க யார் போறாங்கன்னு கவனமா காவல் காக்கணும். கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரியே கண்ணுல எண்ணெய் விட்டுக்கிட்டு பார்த்ததுல ஜெயில் பிளாஸ்ட் ஆறதுக்கு முன்னால உங்களை தவிர நாங்க யாரையும் அலோ பண்ணல. என்ன சார் சொல்றீங்க? ஜெயில் பிளாஸ்ட் ஆனதுக்கு நான் தான் காரணங்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. கவனிக்காம
இந்தியன் பொலிட்டிக்கல் பிம்ஸ் சேஃப்கார்ட் பண்ற நம்பர் ஒன் புரோக்கர். யோ, நான் இந்த ஸ்டேட்டுக்கே ஹோம் ஹோம் மிஸ்டர். ஏன் எதிரிலேயே இவ்வளவு எகிர்றிய? உனக்கு எவ்வளவு தைரியம் ஐயா? ஹோம் மினிஸ்டரையே கரெக்டா ப்ரொனௌன்ஸ் பண்ண கூட தெரியாத ஒரு அன்எஜுகேட்டட் கண்ட்ரி ப்ரூட் முன்னால நின்னு பேசுறதுக்கு தேவையானது தைரியம் இல்ல, மூளை. ஏய், அவர் ஹோம் மினிஸ்டர், அவரை இந்த மாதிரி பேசுறது சட்ட விரோதம். சட்டமா? நமக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே தேசிய தலைவருங்க ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனே தயாரிச்ச சட்டத்தை பத்தி பேசுறியா? 100 கோடி அப்பாவி ஜனங்க வாழ வழி இல்லாம தவிக்கிற இந்த இந்தியாவை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அதை ஆட்டி படைச்சுக்கிட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச செக்ஷன்களை தங்களோட சுயநலத்துக்காக அதை மாத்தி வெட்டி உன்ன மாதிரி ஐபிபிஎஸ்க்கும் அண்டர்வோல் டாங்களுக்கும் முதுகெலும்பா இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் பிம்ஸ் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மூணாந்தர சட்டத்தை பத்தி பேசுறியா? சட்டமா சட்டம்? யோ ஐஜி, அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான், கல்லு மாதிரி உட்காந்துருக்கிய, பேசியா? அட பேசியாங்கிற. பேசுங்க சார், பேசுங்க. 30 வருஷமா நாட்டோட லாண்ட் ஆர்டர் காப்பாத்துற ஒரு போலீஸ் ஆபீசர், ஜஸ்ட் 3 நாள் குஷன் சீட்ல உட்கார்ற ஒரு அரசியல்வாதி, மரியாதை இல்லாம இஷ்டத்துக்கு பேசுறான். பேசுங்க சார், பதில் சொல்லுங்க, சொல்லுங்க. கம் ஆன், ஸ்பீக் அவுட். யோ, அவனுக்கு மட்டும் இல்ல, உனக்கு அவ்வளவுதான். தூங்கு அத்தா. பழனி பஸ் ஸ்டாண்ட்ல நளினிங்கிற ஃபிகரை வச்சுக்கிட்டு புரோக்கர் பிசினஸ் பண்ண ஒக்காளி நீ. கட்டின பொண்டாட்டியையும் கூட்டி கொடுத்து எம்எல்ஏக்களையும் மந்திரிகளையும் வளைச்சு போட்டு ஜனங்களை ஏமாத்தி அவங்க உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு சமாதி கட்டி அதுக்கு மேல காந்தி சிலையை வச்சு நின்னு ஹே ராமன் கோஷம் போட்டா, உன் கதை யாருக்கும் தெரியாத நினைச்சியாடா நம்பிக்கை துரோகி. ஃப்ரெண்ட்ஸ், ஜெயில் பிளாஸ்ட் பண்ணி தீவிரவாதிங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி பண்ணது சோக்கால் ஹோம் மினிஸ்டர் செல்லப்பா அண்ட் போலீஸ் கமிஷனர் பால்ராஜ். தப்பிச்சு போக முயற்சி பண்ணவங்களே தப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க துணியா ஒத்து சேலைய கட்டுறீங்களோ, இல்ல சோரி நான் அடிக்கிற மாதிரி தெரு தெருவா அடிச்சு எடுத்துட்டு போறீங்களோ, சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்கிற விஷயத்தை நீ என்னைக்கு மறந்துடக் கூடாது. So what should I do, sir? Come on, tell me. You should change yourself.
உன்னை நீ நிச்சயம் மாத்திக்கணும். ஓகே மாத்திக்கிறேன், பட் ஆன் ஒன் கண்டிஷன் சார். என்ன நான் மாத்திக்கணும்னா, நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பை மாத்தணும். மாத்துவீங்களா? காட்சே, சிவராசன், தாவூத் இப்ரஹிம், சந்திரசுவாமி, வீரப்பன், இவங்க அஞ்சு பேரும் பாரதத்தோட பஞ்சபாண்டவங்க, எல்லாரும் உண்மையிலேயே மகாத்மருங்க, நீங்க ஒத்துக்குங்க. அப்போ நானும் மாறுறேன், ஒத்துக்கிறீங்களா? நான் சட்டத்தை கடவுளா மதிச்சு என் தலைமையில வச்சு பூஜை பண்றேன். அந்த சட்டத்துக்கு துரோகம் பண்றதுக்காக நான் மாறணும்னா வைஷுடை சேஞ்ச் சார். என் கொள்கைகளை நான் ஏன் மாத்திக்கணும்? முடியாது. நோ, நெவர், இம்பாசிபிள். இது இப்படி விளையாடும் நினைச்சு கூட பார்க்கல. எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு? அந்த அல்லா
பொண்டாட்டியை மட்டும் இல்லாம பையனையும் பறிச்சிட்டாரு. இவர் குடும்பத்து மேல கைய வச்ச அந்த படுபாவி உருப்படாம போகணும். அந்த நாயங்க எல்லாம் கைகள் இழுத்துட்டு சாகணும். முன்னாவரார் வழி விடுங்க. புது வாழ்க்கை மாமல் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க.
எதுக்கெடுத்தாலும் சௌக்கத் சௌக்கத்னு சொல்றீங்களே, உங்க கண்ணுக்கு நான் தெரியலையா? சண்டேன்னு வந்துட்டா ஒருத்தன் இல்ல, நூறு பேர் வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் வேணும். அந்த தைரியமும் துணிச்சலும் சௌக்கத் கிட்ட மட்டும்தானா இருக்கு. இதுவரைக்கும் நீங்க எல்லாரும் எங்கிட்ட காட்டின அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இனிமே என்னோட இடத்துல என் பையன் சௌக்கத் அலிகான் இருப்பான். இத்தனை நாள் வரைக்கும் நீங்க எங்கிட்ட காட்டின அன்பையும் ஆதரவையும் இனி என் பையன் காட்டு. இதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தெரியல, கொடுத்த வாக்கை எங்க அண்ணன் என்னைக்கு மீறினதில்ல. நீங்க போங்க, அவன் வந்துருவான். சீக்கிரம் பொண்ணு அடிச்சு வாங்க. என்னாச்சு? மாப்பிள்ளை யாரும் ஷூட் பண்ணா? யாரு?
மேல தரத்தோட கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல இப்படி ரத்தார ஓடமிட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை அடியோட அழிச்சிட்டியடா. சொல்லு, எதுக்காக இப்படி செஞ்ச சொல்லு. அவர் சொன்னதுனாலதான் நான் இப்படி செஞ்சேன். யார் யாரு? அல்லாஹ் பக்ஷம். பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டா யாருக்கும் தெரியாத நினைச்சியா? வா வெளியே வா. சௌகத், என்ன இதெல்லாம்? இவ என்ன தப்பு பண்ணான்னு பணத்தை வாங்கிக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு ரவுடிங்களை அனுப்பி சந்தோஷமா நடக்க வேண்டிய கல்யாணத்தை சின்ன பின்னமாக்கி மங்களகரமா நடக்க வேண்டிய மனமேடையில ரத்தாறு ஓட விட்டு ஏன் மிருகத்தனமா நடந்துகிட்ட? எந்த ஜனக முன்னால நாம தலனி வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோமோ இன்னைக்கு அதே ஜனக முன்னால அதே சமுதாயத்துக்கு முன்னால உன்னால கேவலம் உன்னால தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போயிடுச்சு. உனக்கு வெக்கமா இல்ல? சௌகத் ஐயரே, கொடுங்க தாலிய கொடுங்க. நடக்கட்டும். மங்கள்யம் தந்துனானே நாம மகிமரே குணா தந்தே வர்த்தானி சுபதோ தந்தே வசர தக்ஷதம் பிரகாரமோ தோ சுபமஸ்தோ. நீ எந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணியோ அந்த கல்யாணம் ஓ முன்னாலேயே நடந்துச்சு. இனி இந்த ஊர்ல நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தன் தான் இருக்கணும். நீ என்ன பயந்துட்டியா? கல்யாண மண்டபத்தில் நடந்த சம்பவங்களுக்கு இவர் தான் காரணம். அரஸ்ட் பண்ணுங்க. நோ, இதுக்கு அரஸ்ட் பண்ணும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், நீ யாரா ஒத்துக்கிறதுக்கு? ஏய், நான் தான் அந்த உண்மையான வாரிசு. அதிகமா பேசுற உன்னை எங்கேயே வெட்டிடுவேன். ஏய் சௌகத், சுலைமான், சுலைமான், சௌகத், விடு அவனை, விடு. அம்மா, இவன் யாருடா உன் அம்மா? யாரு உன் அம்மா? பேகம், நீங்க குறுக்க பேசாதீங்க. இது ஒரு தாய்க்கும் சக்கரத்தி மகனுக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம். 30 வருஷமா தாயை இழந்து அனாதைய தவிச்ச ஒண்ணு வளர்த்து ஆளாக்கி பெரியவன் ஆக்குனதுக்கு இன்னைக்கு ஏன் பையன் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? நான் இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளே உன்ன ஹாஸ்டல்லையோ அனாத ஆசிரமத்திலயோ சேர்த்திருக்கணும். ஆனா இந்த ஜனங்க, இந்த ஜனங்க வந்த உடனே சித்தியோட புத்திய காட்டிட்டாளேன்னு கை கொட்டி சிரிப்பாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் உன்ன வளர்த்த. என்னோட புருஷன் இருந்த இடத்துல என் பையன் சுலைமான உட்கார வைக்கிறத விட்டுட்டு வீதியில கிடந்த ஒன்ன கொண்டு வந்த அந்த இடத்துல உட்கார வச்சதுக்கு வா, பெரிய பரிசு கொடுத்துட்டேன், ரொம்ப பெரிய பரிசு கொடுத்துட்டேன். அம்மா, தப்பு யார் மேல தெரியும்? எது தப்பு எது சரின்னு தீர்மானம் பண்றதுக்கு எனக்கு உனக்கு என்னடா சம்மதம் இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. எந்த தப்பும் பண்ணாத என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி என் பையனை கொண்டு அவன் குளத்து மேல நீ இந்த சாம்ராஜ்யத்துக்கு எப்படியாவது ராஜா ஆயிடலான்னு கனவு கண்டா அதனை மறந்துடு. இனிமே சுலைமான் தான் இந்த வீட்டுக்குள்ள, சுலைமான் தான் வாரிசு, அவ்வளவு. ஏன் சுலைமான் தான் எல்லாம். என் புருஷனை எங்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் இல்ல. பாத்தீங்களா, பாத்தீங்களா, எந்த பையன் பக்க பலமா இருந்து உங்களை காப்பாத்துவான் நீங்க நினைச்சீங்களோ அதே பையன் நீங்க உயிரோடு இருக்கும் போதே உங்களை குழி தோண்டி பதக்க நினைக்கிறான். எந்த பையனை நீங்க கையால் ஆகாதவன் நினைச்சீங்களோ அதே பையன் உங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்க. இப்பாவது என் சுலைமான புரிஞ்சுக்கங்க. இன்ஸ்பெக்டர், இவரை கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. Thank you.
இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 307 பிரிவின்படி அல்லாபக்ஷக்கு 8 வருட காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. போன காரியம் என்னாச்சு? நான் போறதுக்கு முன்னாடியே அவன் தப்பிச்சிட்டான். அஜாகிரதை தான் காரணம். இப்ப என்ன பண்றது? தன் பையனை பாக்கிறதுக்கு சவுகத் எப்படியும் ஸ்கூலுக்கு வந்தாகணும். அப்பா அங்க இருக்காரு. என்ன பிராண்ட் மோர்ல இருந்து ராத்மன்ஸ்க்கு மாறிடுச்சு? Just for a change. மம்மி வேணும் தாத்தா. முன்னா அடம்பிடிக்க கூடாது. நான் ஊர்ல இல்லாத நேரத்துல இங்க யாராவது
உங்க அப்பா வந்திருந்தாரு. இன்னொரு தடவை அவர் விஷயத்துல தலையிடுறதுக்கு முயற்சி பண்ணா சொந்த பையனு கூட பார்க்காம உன்னை கொல்றதுக்கும் தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனார். அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பிரபு உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு உன் மேல கேஸ் புக் பண்ணி உன்னை எந்த இடத்துல பார்த்தாலும் சுட சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்கான். மரியாதையை சரண்டர் ஆயிடு.
ஹாய் அக்னா. ஹாய். என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லி ஃபோன் பண்ணியாமே, என்ன விஷயம்? அங்க இருக்கல்ல அவன்தான் ஷவுகத் அலிக்க. ஹாய். ஷவுகத் அலிக்கான பையன். அதான் நான் நினைச்சு என்ன மாதிரி இன்னொருத்தன் கொண்டுட்டாங்கல்ல அவனோட பையன். நான் நடத்திக்கிட்டு இருக்கிற இன்வெஸ்டிகேஷன்ல I love you, sweetheart. Problem. அதனால நீ இவனை உடனே மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணணும். Okay, don't worry. I will take her. By the way, பிரதாப், அந்த மனோகர் அசாசினேஷன் கேஸில் உனக்கு கிடைச்ச புல்லட் சீரியல் நம்பர்ஸ் என்ன? 6481, 6482. 6481 and 6482. Yeah. 6483-8485 and 86. The first motor is 8182, the second one is 838485 and this attempt is 86. So, okay, okay. Munna, Pratap uncle. Hello. Hi. You go with him. Me? Na varam pa. Shall I? Please. Take care. Okay. Come on. Be good. 6481-82 V Manohar. 838485 Shaukat Ali Khan. And 86 is Kali. இனி தான் ஆரம்பம். ஆபீசர்ஸ், இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் மிஸ்டர் பிரபு ஹேஸ் கான்டாக்ட்ஸ் வித் அண்டர்வர்ல்ட் ஆக்டிவிட்டீஸ். சோ அவரை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஓகே. Professional killer. Allah Baksh, Underworld Dawn. பிரதாப்
வருஷங்களா இழந்ததா நினைச்சுக்கிட்டு இருந்த என் மஞ்சள் குங்குமத்தை மறுபடியும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாதப்பா. முன்பாக நடந்த கதை. குதிரை வண்டியை ஓட்டி வாழ்க்கையை நடத்திய அல்லா பக்ஷ் ஏழைகளுக்கு காமதேனுவாகவும் பணக்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் இருந்தார். மிருகமா மாறதுக்குள்ள நீயே ஒழுங்கா இங்கே இருந்து போயிடு. ஓ மரியாதை அங்கே போடா. நிதியின் விளையாட்டால் சுமித்ராவும் அல்லாபக்ஷும் கணவன் மனைவியானார்கள். சில வருடங்களுக்கு பிறகு சுமித்ரா இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள். தாத்தா நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். அண்ணா நீங்க பண்ண உதவியை மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் அண்ணா. இட்ஸ் ஆல் ரைட், வாங்க ட்ராப் பண்ற. Oh, my God.
வெல் டன் கல்யாணி. போனவும் புள்ள உயிரோட திரும்பி எப்படி வந்துட்டான்னு ஆச்சரியமா இருக்கா? நான் செத்து போயிட்டேன்னு இந்த உலகம் நம்பலாம், ஜனங்க நம்பலாம், ஆனா பெத்த தாய் நீ நம்பிட்டியாமா? அம்மா இன்னும் ஏமா அப்படி பாக்குற? நான் சாகலம்மா, உன் புள்ள யக்னா சாகலம்மா. அம்மா என்ன தொடர்ந்து என் பையன் என் கண்ணு முன்னாலேயே பொணமா படுத்திருந்தத நான் பார்த்தேன். நீ நிச்சயம் என்னோட யக்னா இல்ல. அம்மா இங்க பாருமா, இங்க பாரு. சின்ன வயசுல வீடு பத்தி எறியறப்ப என் உடம்புல பட்ட இந்த தழும்ப பார்த்தாவது நான் உன் புள்ளனு ஒத்துக்கிறியாமா? இங்க பாருமா, பாரு. யக்னா எனக்கு தெரியும், என் யக்னாவுக்கு என்னைக்குமே சாவு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ரெண்டு நாள் எங்க போயிருந்த? பாடகர் மனோகர் கொலையை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக போயிருந்தேன். ஐ வாஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ட்ரையல். தேங்க் காட். பிரதாப், செத்தவன் என்ன மாதிரியா இருந்தானே? அப்படியே உண்மை இருந்தான். ஒருவேளை நீயே அவனை பார்த்திருந்தா சத்தியமா உன்னாலேயே நம்பியிருக்க முடியாது. இஸ் இட் இட்ஸ் அன்பிலீவபிள். பை தி வே பிரதாப், அவன் சம்பந்தப்பட்ட ஏதாவது டீடைல்ஸ் இல்ல ஏதாவது மெட்டீரியல்? ஜஸ்ட் அ மினிட். Thank you.
மெட்ராஸ். பிரதாப், ஐ திங்க் ஹி ஷுட் பீ இன் மெட்ராஸ். கிவ் டு மீ. நேத்தி காலையில் ஃபர்ஸ்ட் லைட்ல வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ வரீங்க? வாங்க போலாம். வாங்க சௌகத்தண்ணா, வாங்க. நம்ம வீட்டுக்கா இல்ல கிளப்புக்கா? கிளப்புக்கு. ஓகே. பாதுஷா பாதுஷா பாவை பாடு.
என் தப்பு எதுவும் இல்ல. சவுக்கத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிரோஷா அவனை எங்கிருந்து தப்பிக்க வச்சிட்டா. என் பேரு சுலைமான், நான் கவரிமான் ஜாதி. என்ன பத்தி தெரிஞ்சோ எதுக்குடா இப்படி பண்ண சொல்லு. பயப்படாத கண்ணு, கம் ஆன் வா வாடி. அநாத பொண்ணாச்சே நீங்க கூட்டிட்டு வந்து விட்டா எனக்கே துரோகம் செய்யா. உங்க தயவால என் பிள்ளைக்கு இன்ஜினியர் சீட் கிடைச்சிருச்சு.
ஆனா படிக்க வைக்க பணம். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை கொடுத்தனுப்பு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தாதா, என் பாப்பா என்னாச்சு? இன்னைக்குதான் ரிலீஸ் ஆகுறாரு. இவங்க சலீமோட மனைவி. முன்னா பேகம் இவங்களுக்கு தெரியுங்க. வாமா பாக்கண்ணா. பாவம், ஜெயில உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இல்ல ஆமா, ஷவுகத் வேற வந்தான்னு நினைக்கிறேன். ஒரு விவகாரத்துல ரெண்டு தலை இருந்தா தான் அழகு. அதனால ஒரே வீட்டுல எதிரும் புதிரமா இருக்கிற ரெண்டு தலைங்க வந்தா எனக்கு லாபம். ரெண்டு பேரையும் வரவழைச்சேன். வந்தது ரெண்டு பேரா இருந்தாலும் சரக்கு எனக்கு தான் வேணும். விலை எவ்வளவானாலும் சரக்கு எனக்கு தான் வேணும். சரக்கு எனக்கு வந்து சேரலன்னா எத்தனை தலைங்க எதிர்ல நின்னாலும் வெட்டுறதுக்கு நான் தயார். கூட இருந்து குழி தோண்டிட்டு உன்னை இங்கேயே வெட்டி புதைச்சிட வேண்டாம் நாயே. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இவனோட வாழ்க்கை என் கையில. தம்பிங்கிறதுனால மரியாதையா சொல்றேன், பழைச்சு போ. ரொம்ப பேசுற, ரொம்ப பேசுற. தேவையில்லாம என் வழியில குறுக்க வர வெட்டிடுவேன். பைத்தியம் மாதிரி சிரிக்கிற தம்பி, தம்பி என் தங்க கம்பி. இந்த ஷவுகத் அலிக்கான வெட்டுறதுக்கு இனிமே தான் ஒருத்தம் பிறக்கணும். ஹலோ, ஒரு நிமிஷம் அண்ணா, உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ அண்ணா, அண்ணா நான் பாபு பேசுறேன்னா. நம்ம ராஜுவ பல்லாவரத்துல சுலமானோட அளவு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கண்ணா. நீங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கண்ணா. ஓகே, பல்லாவரத்துக்கு போ. பல்லாவரத்துக்கா? முன்னபின்னு யோசிக்காம வெட்றீங்க. நாளைக்கு
அது அவன் தப்பு இல்ல. அவன் அந்த நிலைமைக்கு ஆளாக்குன நம்ம தப்பு. நம்ம தப்புங்க. வேண்டாம், அவன் நம்மளை விட்டு விலகி தர பரவாயில்ல. ஆனா இந்த வீட்டுல மட்டும் வேண்டாப்பா, வேண்டாம். என்ன விஷயம்? என்னோட பேர் பிரபு, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். நான் சவுகத் கான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. வாங்க. வந்த விஷயம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் கண்ட்ரினா இந்த சவுகத் அலி கான், ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்டர் வேர்ல்ட். ரொம்ப பேசாத, விஷயத்துக்கு வா. இந்த ஃபைலை பாருங்க. மியூசிக்கல் லைட்டுக்கு பொலிட்டீஷியன்ஸையோ ஃபிலிம் ஸ்டார்ஸையோ இன்வைட் பண்றதை பார்த்துருக்கேன். ஆனா என்ன மாதிரி ஒரு ஆளை இன்வைட் பண்றத இன்னைக்குதான் முதல் தடவையா பாக்குறேன். அண்டர்வேர்ல்ட் டானுக்கு இந்த மொபைல் போன் விற்கிறவர்கிட்ட என்ன வேலை? நான் இங்க வந்தது உங்களை வி மனோகர் மியூசிக்கல் நைட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடவோ, இல்ல மொபைல் போன் விற்கிறவங்கிட்ட போனை விலைக்கு வாங்கிக்கீங்கன்னு கேன்வாஸ் பண்றதுக்கோ இல்ல. அனாவசியம். முதல்ல டீலுக்கு ஒத்துக்குங்க. உங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் தரேன். பசிச்சாலும் புலி புல்ல திங்காது, மாம்சத்தை தான் திங்கும். ஆனா கண்டவங்க வீசுற மாம்சத்துக்காக நாக்க தொங்க போடுறதுக்கு நான் ஒண்ணு கூண்டுல இருக்கிற புலி இல்ல. சௌகத் அலி கான், நீ தூக்கி எறிகிற எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு இந்த சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களை கொல்றதுக்கு இந்த சௌகத் அலி கான் ஒத்துக்க மாட்டான். ஏய் புறம்போக்கு நாயே, நாங்க தப்பான தொழில செஞ்சாலும் அதுலயும் நியாயம் பாக்குறவங்கடா. ஆனா புனிதமான போலீஸ் வேலையில இருந்துகிட்டு இப்படி கீழ்த்தனமா நடந்துகிட்டு இருக்கியே, நீ சோறுதான் திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? ஓ நல்ல நேரம், பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்தவங்களை அவமதிக்க மாட்டான் இந்த சௌகத் அலி கான். நான் மிருகமா மாறத்துக்குள்ள ஜாவ் சலே ஜாவ் நிக்கல் ஜாவ். எட்டு வருட காலம் கடுங்காவல் தண்டனையை அனுபவித்த குற்றவாளி அல்லா பக்ஷ் இன்று விடுதலை செய்யப்படுகிறார். சௌகத் அலி கான், 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 சௌகத் அலி கான். யாருடா உனக்கு அப்பா? அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அப்பானு கூப்பிடுற சந்தர்ப்ப சூழ்நிலை அன்னைக்கு என்ன அப்படி பேச வச்சிருச்சு? அதே சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இவ்வளவு தூரம் வர மாதிரி பண்ணிடுச்சு. உன்னையே நம்ம எனக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த ஊர் ஜனக மத்தியில உத்தமன் நல்ல பேர் வாங்கினதால மட்டும் நான் விட்டுருவேன் நினைச்சிடாத. நீ என்னடா பேசுற? அவன் உன்னையும் நீ அவனையும் என்னதான் பகச்சுக்கிட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் வெட்டிக்கிட்டாலும் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ரத்த சம்பந்தம் என்னைக்கு விட்டு போகாதரா? ரத்த சம்பந்தம், ரத்த பாசம், இது எல்லாத்தையும் விட உயர்ந்தது நட்பு தான் நம்புனண்டா. ஆனா நீ முதல குத்திட்டு நான் தூக்கி வளத்தை என் பையனையே எனக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இப்ப சமாதானம் பண்ண வந்திருக்கியா? சௌகத் கேளு, நல்ல கேளு. பையன்ற உறவை அறுத்தெறிஞ்சிட்டு இன்னைக்கு நான் களத்துல இறங்குறேன். உனக்கு தைரியம் இருந்தா, உன் உடம்புல ஓடுறது என்னோட ரத்தமா இருந்தா, தகப்பன்ற பந்தத்தை அறு தெரிஞ்சிட்டு என்னை எதிர்த்து பாரு. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த அண்டர்வேர்ல்டுக்கு உண்மையான சக்கரவர்த்தி யாருன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பா
விஷ் யூ குட் லக். முதல் டீலுக்காக ரகுவரன் உனக்கு கொடுத்த சின்ன அன்பளிப்பு. அவன் தூக்கி எறிகிற அன்பளிப்பு வாங்க பிச்சைக்காரனும் இல்ல, தானம் செய்யற அளவுக்கு அந்த ரகுவரன் பெரிய கர்ணனும் இல்ல. இதுக்கெல்லாம் கோவப்படுறது நல்லா இல்ல பிரதர். லுக், நாம நினைச்ச வேலையை இன்னைக்காவது முடிச்சிருவியா? முடிச்சிடுறேன். அந்த சத்தம் இந்த நாட்டில் உள்ள மூலம் முடிக்கலாம். கேட்கணும், கேட்டே ஆகணும். என்ன ஜனங்களையும் நேசிக்கிறவனா இருந்தா அவங்களுக்கு துரோகம் செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அப்படின்னா அந்த தண்டனை எனக்கு தான் கொடுக்கணும். வாடா வா, அடி அடிடா. இது உனக்கு எனக்கு நடுவில் நடக்கிற யுத்தம். இந்த யுத்தத்துல ஒண்ணு நீ ஜெயிக்கணும், இல்ல நான் ஜெயிக்கணும். ஷவுகத், நீ சரியான ஆம்பளையா இருந்தா சும்மா எங்களை மிரட்டுறத விட்டுட்டு அடுத்து நடக்க போறத தடுத்து பாரு. அப்படின்னா இட்லிஸ்ட் நம்பர் 2 பினிஷ். மிஸ்டர் பாஸ்கர், மந்த்லி மெம்பர்ஷிப் ரூபீஸ் 598, மந்த்லி அக்சஸ் ஃபீஸ் ரூபீஸ் 156, மந்த்லி விஎம்எஸ் அண்ட் இஎல்ஐ ரூபீஸ் 125. குட் மார்னிங் சார். பிளாக் சிஎல்ஓ நம்பர் KA01N 7661, just moved. என் ஸ்பாட்டை கிராஸ் பண்ணியாச்சு. ஸ்பீட் 50 கிலோமீட்டர்ஸ். மேனேஜர், அவர் இப்பதான் வீட்டுக்கு போனார் சார். Come on, move! Hello? நான் தாங்க ராஜேஸ்வரி.
வரேமா, I'm on the way. எங்க இருக்கீங்க? இங்கதான், கேக்க நேரம் ரவுண்டானா கிட்ட இருக்கேன். நேராச்சுங்க. 6:30 தான பார்ட்டி. I will be there within 6, okay? எக்ஸாக்ட் டைமிங். இன்னும் 2 நிமிஷத்துல அங்க ரீச் ஆயிடுவோம் சார். வாடு, என் ஏரியா கிராஸ் ஆயிடுச்சு, வேலையை முடிச்சுக்கேன். ஓகே. மொபைல் போன் கம்பெனி மேனேஜரை கொண்டு ஹிட்லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணணும்னு நாங்க பிளான் பண்ணா அதுவும் புருஷன் அதான் என் அருமை அண்ணன் உயிர் போறவனுக்கு உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கான். அதனால இங்க வந்த இங்க யாரு உன்னை காப்பாத்த வருவான்னு பாக்குறேன். மதுரைக்கு போறேன், அர்ஜென்ட். அது நாளைக்கு மார்னிங் வந்துடுறேன். கோ டு தி ஏர்போர்ட். இந்நிலையில் ஏசிபி யக்னாவை சந்திக்க ஷவுகத் மதுரைக்கு புறப்பட்டான். அங்கே யக்னாவை கொலை செய்ய வந்த ரகுவரன் ஷவுகத்தை யக்னா என நினைத்து ஷவுகத்தை அநியாயமாக கொலை செய்தான். இறந்தவனை பற்றி விசாரிக்க சென்னைக்கு வந்த யக்னாவுக்கு இறந்தது தன் தம்பி ஷவுகத் என்று தெரிய வந்தது. தம்பியின் கொலையில் தன் தந்தை அல்லாபக்ஷின் கைவரிசை இருப்பதாக சந்தேகப்பட்ட யக்னா
பாட்டி, தாத்தா ஏன் கூட்டிட்டு போறாங்க? அவரு தப்பு பண்ணாருப்பா. அப்படின்னா என் அப்பா அம்மா கொண்ட தப்பு இல்லையா? அவங்க இன்னும் இருக்காங்க, அவங்களே கூட்டிட்டு போல. Come on. என்னம்மா ஃபர்ஸ்ட் வைஃப், நடிப்புல உங்களுக்கு செவாலியே கொடுக்கலாம். புள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு முதல கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஏய், நீ வேன்ல கூட்டிட்டு போனா நான் பென்ஸ் கார்ல கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க போங்கப்பா, நான் இருக்கேன். இப்படி போய் அப்படி கூட்டிட்டு வரத்துக்கு நான் உங்க அப்பனை கூட்டிட்டு போறது மெரினா பீச்சுக்கு இல்ல, சென்ட்ரல் ஜெயிலுக்கு. ரிமெம்பர், த நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் யூ. இதுவரைக்கும் நடந்த கொலைகளுக்கும் இனிமே நடக்க போற கொலைகளுக்கும் யார் காரணம், யார் யாரோட கைவரிசை இருக்குன்னு சொல்லிடுங்க. உண்மையை மறைக்காம சொன்னா உங்களுக்கு தண்டனை குறையும். அமைதியா இருக்கிற இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற உங்கள மாதிரி டானுங்களுக்கு நான் சமாதி கட்டுறேன். There is an end for underworldங்கறத காட்டுறேன். Come on. Speak out. இதுவரைக்கும் ஹிட் லிஸ்ட்ல செத்த உங்களுக்கும் இனி நடக்க போற சிஎம். ஹலோ, எஸ், ஓகே. எனி ப்ராப்ளம் சார்? ஐ எம் சாரி மிஸ்டர் எக்னா, யூ ஹேவ் பீன் சஸ்பெண்டட். Further, there is no way for you to investigate this case. Sir, it is an order from higher authorities. Shall we take him to our custody, sir? Yes. Look, further judicial order kadaikira varaikkum, put him into custody. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று கருதி கடமையை கண்ணியம் கட்டுப்பாட்டை என்றென்றும் கட்டி காப்பேன் என்று கடவுளின் பெயரால் உறுதிமொழி எடுக்கிறேன். இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். சுலைமான், ஹிட்லிஸ்ட்ல மூணாவது டார்கெட் என்னாச்சு? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. Waste? What do you mean? CM நானே கிட்னாப் பண்ணிக்கிறேன். போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற அல்லாபக்ஷ கிட்னாப் பண்ணி என்கிட்ட கூட்டிட்டு வந்து ஒப்படைக்க முடியுமா? அரெஸ்ட் பண்ண வச்சவனுக்கு கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வர தெரியாதா? என்ன சொல்ற? ஷவுகத் போன கல்யாணத்துல கலாட்டாவை உருவாக்கி அங்க நிறைய பேரை கொலை பண்ணி அதுக்கெல்லாம் காரணம் அல்லாபக்ஷ தான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண வச்சது நான் தான். அப்பா புள்ள பாசத்துல விரிசல உண்டாக்குனதும் நான் தான். இதெல்லாம் பண்ணவனுக்கு ஜெயில இருக்கிற அந்த பெருசை கூட்டிட்டு வர்றது ரொம்ப சுலபம். நாம நினைச்சது நிறைவேறிட்டா கடத்தல் சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் ராஜா. உங்க அப்பனுக்கு அப்புறம் நீ தான் மகாராஜா. ஓகே, கிரேட். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் மேன், அண்டர்ஸ்டாண்ட். சின்ன வயசுல இருந்து என் மனசுல இருந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது. இனி இந்த அண்டர்வேர்ல்ட் பிசினஸ்க்கு நான் தான் சக்கரவர்த்தி. உன் உதவியை மறக்க மாட்டேன்.
அந்த அல்லா பக்ஷ செத்துட்டான்னு நினைச்சுக்க. எப்படி இருக்க மஸ்தான்? அப்புறம் இன்னையில இருந்து காசி மேடு உன் கண்ட்ரோல்ல இருக்கும். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சுலைமான். உனக்கு நன்றி எல்லாம் வேண்டாம். அம்மன் கண்ணு ஆட்டு மேல, இந்த சுலைமான் கண்ணு நோட்டு மேல. பணத்தை ரெடி பண்ணு. உயிர் கொடுத்த அப்பாவையே கொலை செய்ய போறியாடா? உன்னை விட மாட்டேன்டா, விட மாட்டேன், விட மாட்டேன். அம்மாங்கிற ஸ்தானத்தை அடையறதுக்கு 9 மாசத்துக்கு மேல ஒரு நாள் கூட வயிற்றுல வச்சுக்காம வெளியே தள்ளுறீங்க. ஆனா இந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஸ்தானத்தை அடையறதுக்கு 90 வருஷம் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? சொல்லிமான். அம்மா, அம்மா, என்னம்மா, என்னாச்சும்மா? பண்ண தப்புக்கு தண்டனைப்பா, தண்டனை. எந்த பையன் பெத்தவங்களுக்கு வயசான காலத்துல ஆதரவா இருப்பா நினைச்சனோ, அந்த பையன் உயிர் கொடுத்த தந்தையோட உயிரையே எடுக்க துணிஞ்சிட்டா, எடுக்க துணிஞ்சிட்டா. என்ன? நீ சஸ்பெண்ட் ஆனதுக்கு காரணம் அந்த ரகுவரன் தான். தப்ப ஒத்துக்கிட்டு ஜெயில உங்க அப்பா தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாரு. ஆனா சுலைமான் அவரை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்து அவரை கொண்டுட்டு இந்த சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஆகணும்னும் தீயம்ம ரகுவரன் கிட்னாப் பண்ணணும்னும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சுலைமான், நீ செய்யறது தப்புன்னு நான் சொன்னதுக்கு பெத்த அம்மாங்கிற மரியாதை கூட இல்லாம என்னையே அடிச்சிட்டாம்பா, அடிச்சிட்டான். என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் யாரையும் கையெடுத்து கும்பிட்டதில்ல. இன்னைக்கு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. என் புருஷனை காப்பாத்து, உங்க அப்பாவை காப்பாத்து, உங்க அப்பாவை காப்பாத்து. யக்னா, தர்மோ ரட்சதி ரட்சதஹா. தர்மத்தை நாம காப்பாத்தினா அந்த தர்மமே நம்மளை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு உங்க அப்பா மாதிரி தர்மம் கூட அனாதையா இருக்கு. அனாதையா இருக்கிற அந்த தர்மத்தை நீ போய் முதல்ல காப்பாத்து. யக்னா, உன் உடம்புல இருந்த காக்கிய சூழ்நிலை காரணமா நீ கழட்டி எரிஞ்சுக்கலாம். அதுக்காக சட்டம் செத்து போயிடக்கூடாது. சோ சட்டத்தை காப்பாத்து. ஆல் தி பெஸ்ட், கோ. நடந்த எல்லா அநியாயத்துக்கும் நியாயம் கிடைக்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். இது எங்க அப்பா உபயோகிச்ச வீரவாள். இதை இதுவரைக்கும் யாரும் உபயோகிக்கல. எங்க அப்பா அம்மாவை கொன்னவங்களை கொண்டு இந்த வாளோட பெருமையை நீங்க தான் காப்பாத்தி ஆகணும்.
Hearty welcome to Chief Minister Mr. Karunakaran. Assalamu alaikum. தனி ஒரு மனிதனுக்கு உணவில் எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கார். அதே மாதிரி நான் நினைச்சதை முடிக்கிறதுக்கு இந்த உலகத்தையே அழிச்சிடுவேன். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு ஒரு விவிஐபிய கொல்லணும். உன்னை விட்டா விவிஐபி இந்த ஸ்டேட்ல வேற யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுதா நான் அல்லாபக்ஷம் மீட் பண்ணேன். ஷவுக்கத்துக்கு அல்லாபக்ஷுக்கு நடுவில் நடந்த யுத்தத்துல ஷவுக்கத் தூக்கி எறிஞ்ச என்னோட இட்லிஸ்ட் ஃபைல நான் முடிச்சு காட்டுறேன்னு அந்த ஃபைல வாங்கிக்கிட்டு அதுல ஒருத்தனை கொண்டுட்டாரு, இன்னொருத்தனை கொலை செய்யல. கடைசியில உன்னை கொல்ல நினைச்ச நேரத்துல புதுசா வந்த யக்னா மேல இருந்த பாசத்துல போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டார். கிரேட் மிஸ்டர் அல்லாபக்ஷ், உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? உன் பைய சுலைமான். கரெக்ட், அவன் சொன்ன மாதிரி நான் தான் கூட்டிட்டு வந்தேன். என்ன இப்படி தூக்கி எறிஞ்சிருவீங்கன்னு நினைக்கல. நான் நினைச்சதே Come on.
டியர் ஆபீசர்ஸ், இன்னைக்கு இந்த சீஃப் மினிஸ்டர் உங்க கண்ணு முன்னால உயிரோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் இவர் தான். யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட் தட் யூ ஆர் ஹேவிங் சச் எ கிரேட் ஆபீசர் இன் யுவர் டிபார்ட்மெண்ட். வெல் டன். தீயமோட உயிரை காப்பாத்தி அண்டர் வேர்ல்டுக்கு முதுகெலும்பா இருந்த அல்லா பக்ஷா உயிரோட பிடிச்சு கொடுத்து நம்ம டிபார்ட்மெண்டோட கௌரவத்தை காப்பாத்திட்டேன். ஹேட்ஸ் ஆஃப். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மிஸ்டர் ஏசிபி யக்னா. நோ சார், ஐ அம் நாட் ஏசிபி யக்னா. ஏசிபி யக்னா உங்க பார்வையில என்னைக்கோ செத்து சமாதி ஆயிட்டான். பட்டாணிக்கு மதுரையில செத்தவன் ஏசிபி யக்னா இல்ல, சௌகத் அலி கான் தான். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஏசிபி யக்னா ஆனா நான் சௌகத்தா மாறி அல்லா பக்ஷ கஷ்டப்பட்டு பிடிச்சு உங்க முன்னால நிறுத்தி நியாயத்தை காப்பாத்துங்கன்னு கேட்டேன். ஆனா என்ன சஸ்பெண்ட் பண்ணி உண்மையிலேயே என்ன கொன்னுட்டீங்க. நீங்க என் உடம்புல இருந்து போலீஸ் யூனிஃபார்ம் புடுங்கிக்கலாம், ஆனா மானிடர் யாவரும் பூமியில் ஓரினம்னு சொன்ன எங்க அப்பாவோட உபதேசமும், தர்மோ ரட்சதி ரட்சதஹான்னு சொன்ன எங்க அம்மாவோட ஆவேசமும், பாரத நாட்டை என் கண்ணுக்கு இம மாதிரி காப்பாத்தணுங்கிற என் தேசப்பற்று, இந்த மூணு என்னோட ரத்தத்துல எதுவரை இருக்குமோ அதுவரை யாரும் என்ன தடுக்க முடியாது. நோ படி கேன் ஸ்டாப் மீ. நான் பொறுமையா இருந்தா போலீஸ் ஆபீசர், பொறுமையா இழந்துட்ட அண்டர்வேல் டான். எஸ் நீங்க தானே சார், நான் மாறணும் மாறணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் மாறிட்டேன். தப்ப என்ன? ஒரு பிரபாகரங்க தாவூத் இப்ராஹிம் மாஃபியாங்கிற பேர்ல அண்டர் வேர்ல்டுங்கிற இன்னொரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு சார்? ஐபிஎஸ், உங்க இந்தியன் போலீஸ் சர்வீஸ், உங்க இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். எஸ், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு உழைக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருக்கிற சின்சியாரிட்டியும் நேர்மையும் பறிக்க நீங்க எது வரைக்கும் முயற்சி பண்றீங்களோ அது வரைக்கும் இந்த நாட்டில் ஒவ்வொரு யக்னாவும் சௌகத் அலியா மாறுவான். இந்தியாவை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை, இந்தியன் சிட்டிசனை காப்பாத்த நமக்கு தேவையானது இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்டா? யோசிங்க சார், நல்லா யோசிங்க. அப்படி யோசிச்சும் பதில் கிடைக்கலன்னா கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் உதவுற பிரசிடென்ட்க்கு அதிகாரத்தை கொடுத்து பிஎம் சிஎம் எல்லாரையும் விரட்டி அடிச்சு கேடு கட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் நிர்வாணமா தெருவில் நிக்க வச்சு நாய சொல்ற மாதிரி சொல்றதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க. இல்ல வெள்ளக்காரங்கிட்ட போய் காந்தியும் நேருவும் போராடுனது தப்புன்னு சொல்லி அவன் கை கால் பிடிச்சு கெஞ்சு அவங்களையே வரவழைச்சா 52 வருஷமா அடிமை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம இந்தியாவுக்கு உண்மையிலேயே சுதந்திரம் கிடைக்கும். அதுவும் நடக்காது, இதுவும் நடக்காதுன்னு சொன்னா just remember there is no future for this country, there is no end for this underworld, there is no end for this underworld, there is no end for this underworld, there is no end for this underworld.